Hello, welcome to ASAP Kitchen. இன்னைக்கு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி மேத்தி ஆனியன் ட்ரையாங்கிள்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மைதா 1 கப்பு, 250 கிராம்ஸ், 4 பச்சை மிளகாய் எடுத்து அது கூட உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கசகசா 1/2 டீஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூனு, நெய் 1 ஸ்பூனு, நெய் இல்லைனா பட்டர், இங்கு கொஞ்சம் வெந்தயக்கீரை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 1 கப்பு, 2 வெங்காய பொடியாக கட் பண்ணது, எண்ணெய் தேவையான அளவு. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க, பொடியாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை ஆனதோ இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுருவேன். வெந்தயக்கீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவேன். நல்லா மறுமறு நாரம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவேன். நல்லா இந்த மாதிரி மொறு மொறு நான் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்குவோம். ஃப்ரை பண்ணி எடுத்து அந்த பவுலில் வெங்காயம் போட்ட பவுல்லையும் இதையும் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் இந்த பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் மைதா மாவு, இந்த உப்பு, பச்சை மிளகாய் போட்டு பேஸ்ட் பண்ணது, நெய் 1 ஸ்பூனு, நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் இங்கு, சீரகத்தூள், கசகசம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பூரி செய்கிற பதத்துக்கு, பூரி மாவு பதத்துக்கு செஞ்சுக்கணும். நல்லா பிழிஞ்சிக்கணும். இந்த மாதிரி மாவு பிழிஞ்சு வச்சுக்கணும். பிழிஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் செய்வோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துன்னு சின்ன சைஸும் எடுத்துக்கணும்.
மாதிரி தட்டின்னு இதை இப்படி பாதியாக மடிக்கணும். பாதியாக மடித்து அது திருப்பி இந்த மாதிரி மடித்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லா மாவுலையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோம். இப்போ எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா ட்ரையாங்கிள்ஸும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மேத்தி ஆனியன் ட்ரையாங்கிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து டொமேட்டோ சாஸ் புதினா சட்னி கூட சாப்பிட்டு நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க.